வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் ஒரு பேஷன் ப்ளஸ்ஸு ஃபிட்னஸ்க்காண்டி இந்த வண்டியை ரெடி பண்ணுறோம். ரொம்ப கம்மியான செலவில் ரெடி பண்ணுறோம். இந்த வண்டிக்காக நாம் வந்து ஸ்டிக்கர் ஆர்டரு போட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த வண்டி வேலையாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸ்டாக் இல்லாதனால ரெண்டு நாள் கழித்து ஆர்டர் போட்டது, ரெண்டு நாள் கழித்து வந்தது. இதை நாம் வந்து முழுவதுமாகவே இந்த வண்டியில் நிறைய அந்த பிவிசி பாடி ஐட்டம்ஸ் வந்து நிறைய உடஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம மாற்றாமலே அப்படியே வச்சு ஒட்டி அப்படியே ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா செலவை ரொம்ப கம்மி பண்ணணுங்கிறக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். அது இல்லாமல் வண்டியில் எல்லா விதமான பெயிண்டிங் பார்ட்ஸையுமே பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நண்பர்களே, இந்த வண்டியில் வந்து டேங்கில் மட்டும் டபுள் கலர் வரும், பிளாக்கும் சில்வரும். அது ஸ்டிக்கர் ஒட்டின பிறகு தான் நாம் வந்து அந்த ஸ்டிக்கரை மாஸ்க் பண்ணிவிட்டு அந்த சில்வர் கலர் கோட்டிங் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கொடுத்து இந்த வண்டியில் ரெடி பண்ணியிருக்கிறோம். வண்டி முழுவதுமாகவே ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து சீட்டு மட்டும்தான் நாம் போட வேண்டியது இருக்குது, மற்ற எல்லா வேலையுமே முடித்தாச்சு. அதோடையும் டோரில் வந்து பேஷன் ப்ளஷுங்கிற அந்த ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டாமல் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் அலைன்மெண்ட் பார்த்துட்டு, இன்னொரு வண்டி பார்த்துட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அதை மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.